திரு ஜென்ராம், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மது ஒழிப்பு மாநாடு, மது மற்றும் போதை ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு அப்படிங்கிற புள்ளியில் இன்றைக்கு விசிகா இந்த மாநாட முன்னெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு அதாவது 12 தீர்மானங்கள் வலியுறுத்தலோடையும், சிலது வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சேர்த்து ஒரு தீர்மானங்களாக கொடுத்துருக்கிறாங்க. தேசிய கொள்கையாக மது விலக்கை அறிவிக்கணும், அதாவது ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் மாநிலத்துடைய பங்கு குறைஞ்சிருக்கு, மதுவை தான் காரணமாக இங்கே அதில் நிதிக்கான ஒரே வருவாயாக இருக்குது, அதை மாற்றணும்னா மத்திய அரசு 16வது நிதி கொள்கையிலேயே மாற்றம் கொண்டு வரணும், இப்படி பல்வேறு வலியுறுத்தல்கள் இருக்குது. மகளிர் சுய உதவி குழுக்களை விழிப்புணர்வுக்கு, மது விலக்குக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், பிரதானமான கொள்கைகள் தீர்மானங்களை முன்வைக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? ஒரு தனி மனிதர்களுடைய பழக்கமாக தொடங்கிய ஒரு விஷயம் வந்து இன்று மாபெரும் சமூக தீமையாக உருவெடுத்திருக்குது. அதனால் அந்த சமூக தீமையாக உருவாகி இருப்பதால், அதில் ரொம்ப எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதால் அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு, முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளே கூட நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து எவ்வளவு தூரம் அரசுகளால் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த காலங்களில் சர்வதேச அளவுலேயும் சரி, இந்தியாவில் மதுவிலக்கு செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்லேயும் சரி, இதனுடைய பிற விளைவுகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அமெரிக்காவில் 1920 1933 வரை கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் வந்து அந்த 18வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் நடந்தது வந்து சட்டவிரோத மது தயாரித்தல், அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, விற்பனை செய்கிறதுன்னு கள்ளச்சந்தையும், கள்ளச்சந்தையை நிர்வகிப்பதற்கு ஒரு பெரிய மாஃபியா கும்பலுமாக சட்டவிரோத ஆர்கனைஸ்டு கிரைம் தான் வந்து அந்த பீரியடில் அதிகமாச்சுங்கிறது அவங்களுடைய வரலாற்று பூர்வமான அனுபவம். மக்களும் சட்டத்தை மதிக்காமல் வீடுகளிலேயே மதுக்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க போனாங்க. அந்த சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அவங்க இல்லை. வழக்கமாக அமெரிக்காவில் எல்லாரும் சட்டங்களை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள்னு பெரிய பெயர் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா முழுவதுமாக தோல்வியடைந்தது. மக்கள் வந்து வீடுகளில் தயாரிக்க தொடங்கினார்கள்ங்கிறது ஒரு பாடம். அதுக்கப்புறம் அரசினுடைய வருவாயும் போய் பொருளாதார காரணிகள் பலவற்றிலும் அரசு கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால் 13 ஆண்டுகால அனுபவங்களுக்கு பிறகு 1933 21வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மதுவிலக்கை அமெரிக்கா ரத்து செய்ததுங்கிறது வரலாற்று ரீதியாக நமக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக ஒரு நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். நார்வே, ஃபின்லாண்டு இந்த மாதிரியான நாடுகள்லேயும், ஐஸ்லாண்ட்லேயும் கூட மதுவிலக்கை அமல் செய்து பின்னால் திரும்ப பெற்றார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. சோவியத் யூனியன் மாபெரும் வல்லரசாக திகழ்ந்த சோவியத் யூனியனும் மிகைல் கோர்பச்சேவ் பவருக்கு வந்ததுக்கு பிறகு, அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு 80களின் கடைசியில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மதுவுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார், செயல்படுத்தி பார்த்தார். ஆனால் அங்கேயும் பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவுக்கும், இதே ஆர்கனைஸ்டு கிரைமு, கள்ளச்சந்தை, கள்ளத்தயாரிப்பு எல்லாமே நடக்கிறதையும் பார்த்ததுக்கு பிறகு அவர்களும் கைவிட்டார்கள்ங்கிறது சர்வதேச அளவில் உண்டான அனுபவம். இந்தியாவில் குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம், லட்சத்தீவுகள் அப்படின்னு அந்த அனுபவங்களை பார்த்தா பெரிய ஸ்டேட்டாக 2 ஸ்டேட்டு பீகாரும் குஜராத்தும், குஜராத் வந்து காந்தி பிறந்த பகுதியாக இருக்கிறதுனால அது மகாராஷ்டிராவோடு சேர்ந்து இருக்கும்போதே மதுவிலக்கு அந்த பகுதிகளில் அமல் செய்யப்பட்டது. குஜராத் தனி மாநிலமாக வந்ததற்கு பிறகு அது தொடக்கத்திலிருந்தே அது நடைமுறையில் இருக்குது, மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது, பிற்காலத்தில் படிப்படியாக அது கோட்பாட்டளவுலேயும் பெயரளவுலேயும் தான் அங்கே நடைமுறையில் இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணிகளுக்கு, வெளிநாட்டவர்களுக்கு அப்படின்னு பல்வேறு விலக்குகள் இருக்குது. அது போக மருத்துவ பயன்பாட்டுக்காக யாரெல்லாம் பெர்மிட் கேட்குறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் பெர்மிட் கொடுக்குறாங்க. ஆக ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ், எளிய மக்களுக்கு ஒரு விதியும் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு விதியுமாக இருவேறு குஜராத்து தான் அங்கே இருக்கிறதை இந்த நடைமுறையில் இன்று வரைக்கும் பார்க்க முடியுது. பீகாரில் அது போக 2009 நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட, 2009
மிகப்பெரிய ட்ராஜடி நடந்தது. கள்ளக்குறிச்சி மரக்காணம்னு இங்கே நாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே 150 பேருக்கு மேலே அந்த ட்ராஜடியில் பலியானார்கள். ஸோ அங்கே கள்ளச்சந்தையும் கள்ள தயாரிப்புகளும் கள்ள விநியோகமும் பிற மாநிலங்களிலேருந்து கடத்தி வருவதும் ஒரு ஒழுங்கற்ற சந்தையாக அது இருக்கிறதுனால, கட்டுப்பாடு இல்லாத ஒரு சந்தையாக இருக்கிறதுனால, அரசின் நேரடி பார்வை அதுக்குள்ளே இல்லாத காரணத்தினால, கலப்படங்கள் வந்து மனிதர்களுடைய விருப்பம் போல அறியாமை காரணமாகவும் பேராசை காரணமாகவும் கலப்படங்கள் அதிகமாகுது. அதில் சில சமயங்களில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி மக்களுடைய உயிரை குடிக்குதுங்கிறதையும் அனுபவங்களில் பார்க்குறோம். இது எல்லாமே வரைமுறையற்ற மது விற்பனைக்கான நியாயங்கள்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மது விற்பனையும் மது தயாரிப்பும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் முழுமையான மதுவிலக்கு அப்படின்னு சொல்கிறதும் அதற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 47 மேற்கோள் காட்டுறதும் இதில் பொருந்தாது, நியாயமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 42-43 எல்லாம் கூட இருக்குது. மக்களை கண்ணியமாக நடத்தணும், அவர்கள் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும், அவர்கள் நியாயமான பணிச்சூழலை எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களிலையும் உறுதி செய்யணும் அப்படின்னு மிக அவசியமாக செயல்படுத்த வேண்டிய பல்வேறு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதை பற்றி பல அரசியல் கட்சிகள், எளிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் கூட அதை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் 47 பற்றி பேசுகிறார்கள். வேறு சிலர் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு அந்த பகுதியில் இருக்கிறத கோட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே 42-43 சாதாரண மக்களுக்கான கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான அரசமைப்பு சட்ட பிரிவுகளை பற்றி பேசுவது இல்லை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கெடுவாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மது பூரண மது விலக்கு சாத்தியம் சாத்தியமில்லையை தாண்டி தமிழ்நாடு ஒரு தேர்தலுடைய ஆயுதமாக அதை பார்த்துருக்கு. 2016 திமுக வந்து பூரண மது விலக்கு அப்படின்னு அறிவிக்கும் பொழுது அதிமுக வந்து படிப்படியாக மது விலக்கு அப்படின்னு, ரெண்டு பேருமே ஒரே மது விலக்கு. அப்போ சசிபெருமாளுடைய மரணம், நிறைய அதாவது சட்ட பஞ்சாயத்து இயக்கம், மற்ற இயக்கங்கள், நிறைய என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து அப்போ ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. மதிமுக அதில் முக்கிய களமாற்றுச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அதில் முக்கிய பங்காற்றினாங்க. இருந்தும் அந்த தேர்தலில் அதை அவ்வளவு பிரதானமாக தமிழ்நாட்டில் ஒரு மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய சக்தியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க? இல்லை, அது மக்களுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தியாக இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது அது அந்த பிரச்சனை இங்கே எப்படி வருதுன்னா, அதை பல்வேறு காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது. பொருளாதார காரணிகள் ஒரு முக்கியமான பங்காற்றுது. அரசு தரப்பிலிருந்து அல்லது நிர்வாக தரப்பிலிருந்து பார்க்கும்போது பண்பாட்டு ரீதியாக மக்களுடைய நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கணும். முன்னால் ஒரு உடல் நலத்திற்கு கேடான பழக்கம் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையாக கடந்த காலங்களில் ஒரு நிலவுடைமை பண்பாடை முழுமையாக இந்தியா உயர்த்தி பிடிக்கிற காலங்களில் அது வந்து ஒழுக்க பண்பாடாக பார்க்கப்பட்டது, ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னால் இந்தியாவின் உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து ஒரு மேற்குலக அல்லது பெருநிறுவன பண்பாடுகள் வந்து படிப்படியாக இங்கு வர வர இன்று மது பழக்கம் வந்து கிட்டத்தட்ட சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பழக்கமாக வந்துடுச்சு. போதைப் பொருட்கள் பயன்பாடு தான் அச்சுறுத்தக்கூடிய பயன்பாடு மாதிரியும், இது வந்து இயல்பான ஒன்று மாதிரியும், குடும்பங்களில் நடக்கக்கூடிய சராசரியான விழாக்களில் கூட புனிதமாக கருதி முதல்ல வாங்கக்கூடிய பொருள்னு பட்டியலில் போடுறத ஒரு பொருளை முதல்ல எழுதுனாங்கன்னா இரண்டாவது அந்த விழாவின் தேவையாக எத்தனை பாட்டில் வாங்கணுங்கிறதையும் குறித்து வாங்குவதை ஒரு பண்பாடாக சமூகம் பார்க்குது. இந்த பண்பாட்டு மாற்றத்திற்கு அரசையோ அல்லது சாதாரண மக்களையோ குறை சொல்வது அப்படிங்கிறது முழுமையாக நம் சமூகத்தில் என்ன மாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரியாத நிலையிலிருந்து பேசக்கூடியவர்கள் பேசலாம். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள் வந்து எல்லாருக்கும் உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பை உண்டாக்கியது, அது உண்மைதான். எல்லாருமே அதுக்காக கவலைப்படுகிறார்கள், உண்மைதான். அது வந்து மதுவால் மட்டும் அப்படின்னு பார்க்கிறதும், அந்த அரசு விற்கின்ற மதுவை வாங்கக்கூட வசதி இல்லாதவர்கள் தான் அந்த கள்ளச்சந்தையையும் கள்ள விற்பனையையும், அந்த கள்ள விற்பனையில் விஷமாக வரக்கூடிய சாராயத்தையும் அறியாமல் அருந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதும்,
அங்கே பொருளாதார ரீதியான அல்லது சமூக ரீதியான வேறு பல கூறுகள் அந்த பிரச்சனைக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கணும், அதை அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை யோசிக்கணுமே தவிர எமோஷனலாக ஒரு விஷயத்தில் மக்கள் வெளிப்படலாம், ஆனால் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அரசியல் தலைமைகளும் அதே பாதையை அப்படியே பின்பற்றி போவதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமும் யோசனையும் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற உணர்வை தான் எனக்கு கொடுக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் இதை ஒரு கொள்கையாக அறிவிக்கிறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வீடுகளில் தனிநபர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் அல்லது இன்னைக்கு இது வந்து பொது பொதுமை, முன்னாடி வந்து இதை வந்து பார்த்த தருணம் ஒரு 70-80களில் குடிப்பழக்கத்தை பார்த்ததும் இன்னைக்கு பார்க்குற காலகட்டமுமே வேறு வேறாக மாறி இருக்கு. இன்னைக்கு அதை விட பெரிய பிரச்சனையாக போதைப் பொருட்களுடைய இதை ஒழிக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க அதையும் தான் சேர்த்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது விசிகாவுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா பேசும்போது அதில் அவர் வந்து நாடாளுமன்றத்துடைய டேட்டா, நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட டேட்டா எவ்வளவு பொருட்கள் அப்படின்னு ஒரு டேட்டாவை அவர் அங்கே சப்மிட் பண்ணார் தீர்மானங்கள் வாசிக்கும் போது. இப்படி டேட்டாக்கள் இருக்குது, இதை மாநிலம் மாநிலமாக செய்கிறதா, தேசிய அளவில் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கணுமா, ஒழிக்கிறதற்கான முயற்சிகளை எடுக்கணுமா அப்படிங்கிற இடத்துலேருந்து என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை ஒரே நாடு ஒரே மது கொள்கை அப்படின்னு கொண்டு வருவதெல்லாம் கொண்டு வரக்கூடாத ஒரு விஷயமாக இருக்குது. கூட்டாட்சி கோட்பாடுகளுக்கும் எதிரானதாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்குது. அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்னு சொல்வது வந்து இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்ற அவசரத்தில் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து போகின்ற ஒரு போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா லட்சத்தீவில் இப்போ நடைமுறையில் மதுவிலக்கு இருக்குது, கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இங்கே மதுவிலக்கு கோருகிற பெரிய கட்சிகள் கூட லட்சத்தீவில் மாற்றத்தை கொண்டு வந்து அங்கே சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால் அங்கே வந்து அந்த அதனுடைய விற்பனையை கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்த முயற்சிகளையும் அதற்கு மக்களிடமிருந்து வந்த எதிர்ப்பையும் நம்ம பார்த்தோம். ஆக இரட்டை நிலைப்பாடுங்கிறது பல அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு வந்து அந்த 4 குஜராத் பீகார் வடகிழக்கு மாநிலங்களில் 2 தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லேயும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள் கூட அவர்கள் ஆளும் பிற மாநிலங்களில் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது இல்லை, அங்கே அவர்கள் அந்த மாநிலங்களில் இதை செயல்படுத்துவதும் இல்லை. அதனால் அவங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போதும் ஒரே கொள்கைங்கிற திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலையும் இல்லை. அவர்களே அந்த முதன்மையான 2 கட்சிகளே ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்களே பேசாமல் இருக்கும்போது மாநிலத்துக்கு மாநிலம் பண்பாடு வேறவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இந்த இதை வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை வேணும்னு சொல்கிறது வந்து தவறான வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ என்ற ஐயப்பாட்டை தான் கொடுக்குது. கைகூடாது அப்படிங்கிறத ஒரு உண்மை நிலையை அறிந்து கொண்ட ஒரு சூழலில் மக்கள் சொல்கிறாங்களா இல்லை அதுதான் அவர்களுடைய விருப்பமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க எந்த அடிப்படையில் அப்படி வாக்களிச்சிருக்கிறாங்கங்கிறது தெரியல. ஆனால் இண்டிவிஜுவல் சாய்ஸு கை கூடாது, ஒழுங்குபடுத்த வேண்டும், முழுதாக தடை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தியரி எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதோட சேர்த்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய சமூக தீமையாக அது உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எளிதாக புறந்தளிர முடியாது. என்னுடைய தனி சாய்ஸ், என்னுடைய சாய்ஸை நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு நான் அந்த ஒரு சமூக தீமையை கணக்கில் கொள்ளாமல் பேசுவது பொறுப்பாகாது அப்படிங்கிற உணர்வும் நான் சேர்த்தே தான் வெளிப்படுத்துகிறேன். ஹெல்த்து தொடர்பானது வந்து மாநிலங்களுடைய பட்டியலில் இருக்குது, அதனால் வந்து ஒன்றிய அரசு கொள்கையை போட முடியாதுன்னெலாம் சொல்வதற்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் மாநிலத்தின் சப்ஜெக்டுக்கு ஏன் வருது அப்படிங்கிற கேள்வியும் இதில் எழுப்ப வேண்டிய ஒன்றாக வருது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வைஸ் இருக்கக்கூடிய பாகுபாடு, அதாவது வர்க்க ரீதியான பாகுபாடு, ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இடையில் உண்டான பாகுபாடு, அல்லது சாதி ரீதியாக இருக்கக்கூடிய பாகுபாடு, ஒரு மாநிலத்திலையும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாகுபாடு போன்ற அனைத்தும் இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 15 ஈக்குவாலிட்டி லாவுக்கு எதிரானது. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வசிக்கும் இடம் ரீதியாகவோ மொழி இனம் சார்ந்தோ அரசு பொதுமக்களிடையே பாகுபாடு காட்டாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசமைப்பு சட்ட பிரிவுக்கு எதிரானது. அதனால் ஏதாவது யூனிஃபார்மாக எல்லா மாநிலங்களையும் செயல்படுத்த முடிஞ்சால் செயல்படுத்த முடியும், அல்லது எங்கேயுமே செயல்படுத்தாமல் இருக்கிறது தான் பெட்டர். சேலத்தில் 1930களில்
சேலம் ஜில்லாவில் மட்டும் ராஜாஜி மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது திரு ஆசீர்வாதம் கோட் பண்ணார். ஆனால் அப்படி அவர் மதுவிலக்கு கொண்டு வந்ததுக்கு பெரியார் என்ன ரியாக்ட் பண்ணாருங்கிறதும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. பெரியார் வந்து பக்கத்து ஜில்லாவுக்கு போய் சாப்பிட்றாங்க, சாதாரணமாக கிடைக்கிறத விட பல மடங்கு செலவு பண்ணி அவங்க குடிக்கிறாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்து உழைக்கும் மக்களுடைய வீட்டுக்கு பணம் வந்து சேர மாட்டேங்குது, அதனால் அது எது வேறு ஏதாவது செஞ்சு தான் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வருமானம் வரலன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க, அது ஒரு வேறு விதமான சமூக சிக்கல்களை உருவாக்குது, அதனால் அது தீர்வாக தெரியல அப்படின்னு தான் அதற்கு பெரியார் வந்து ரியாக்ட் பண்ணாருங்கிறதையும் சேர்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சோஷியல் ட்ரிங்கிங், ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங், அது எல்லாம் பேசுவதற்கு எளிதானது. ஒரு அரைகுறை கல்வியை பெற்ற மிகப்பெரிய சமூகத்துக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. அதுவும் கண்ணியமற்ற வாழ்க்கை அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், இழிவாக கருதக்கூடிய பல தொழில்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், கடினமான உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற வேலைகளையும் அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், குடும்ப ரீதியாக பல்வேறு சிக்கல்களையும் சமூக சிக்கல்கள் குடும்பத்துக்குள்ளே எதிரொலிக்கிறதையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்களிடம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வும் கல்வியும் சேர்ந்து மக்களிடத்தில் பரவலாகும் போது மட்டும்தான் அதற்கான சூழல்லாம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2002-2003 3000 கோடியாக இருந்தது, இப்போது 45,000 கோடியாக வந்து நின்றுருக்குது அப்படிங்கிறது வந்து டேட்டாவில் இருக்கும், உண்மைதான். ஆனால் எத்தனை முறை அரசு வந்து மதுவினுடைய விலையை அதிகரித்திருக்கிறதுங்கிற பட்டியலை நாம் வெளியிடாமல் அது முழுக்க முழுக்க சேல்ஸ் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை கொடுக்கும்படி எல்லா தரவுகளையும் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக தெரியுது. எத்தனை முறை அரசு விலையை உயர்த்தினது ஒன்று, பணவீக்கம் இந்த 20 ஆண்டு காலத்தில் எவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து பார்த்தா ஒருவேளை அதே நிலைமையில் இருக்கலாம் அல்லது குறையாக கூட இருக்கலாம், அது தெரியல. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கணக்கில் இல்லாமல் குடிகாரர்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நியாயப்படுத்துவதற்கு இவ்வளவு தரவுகளையும் கொடுக்கறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சமூக தீமையாக இருக்கு, அகற்றப்பட வேண்டும், அதனால் டோட்டல் ப்ரொஹிபிஷன் பேசுவதை எல்லாம் பார்க்க முடியுது, பேச முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் எனக்கு ஒரு கவிஞருடைய கவிதை வரி நினைவுக்கு வருது, அதோட நான் நிறைவு செய்துக்கிறேன். அதை ஃப்ளாட்டாக லிட்ரலி அதை வந்து ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஃப்ளாட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாளைக்கு பெரிய சர்ச்சையை யாரும் கிளப்பிடக்கூடாதுங்கிற இது டிஸ்க்ளைமரோடையும் தான் சொல்கிறேன். நமக்கு அவசரம் என்பதற்காக அட்டைப்பூச்சிகளிடம் இரத்த தானம் கேட்பதா அப்படிங்கிறது தான் அந்த வரி, அந்த கவிஞருடைய வரி இதுதான். நமக்கு அவசரம் என்பதற்காக அட்டைப்பூச்சிகளிடம் இரத்த தானம் கேட்பதா அப்படிங்கிறது தான் அந்த வரி. அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு நினைக்கிறேன்.